இன்னொன்னு வந்து 3000 ரூபாய். அதாவது இங்க இருக்கக்கூடிய 5 பிளான் 6 பிளான் எதை எக்ஸ்பிளைன் பண்றோம், எதுவுமே உங்களுக்கு கம்பல்சரி பண்ணணும்ன்ற கட்டாயம் ஒண்ணும் கிடையாது, கட்டாயம் கிடையாது. ஆனா இத்தனை பிளானை நம்ம பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கோம். அதாவது வஜ்ராமார்க்ல நீங்க எங்கிட்டு திரும்பினாலும் உங்களுக்கு பணம், எங்க நின்றாலும் பணம், அப்படிதான் பிளான் டிசைன் பண்ணிருக்காங்க. சோ நீங்க எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது நீங்க முடிவு பண்ணி பண்ணலாம். சோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு லெவல் பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்ப அடுத்து வந்து பைனரி பிளான். பைனரி பிளான் வந்து ரொம்ப ஃபாஸ்டா பணம் வரும், ரொம்ப குயிக்கா இன்கம் வரும். அதுல நம்ம அதிகபட்சமா செயல் பண்ண வேண்டியது அவசியம் ஒண்ணுமே கிடையாது. அந்த பிளான் எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஐடி உங்களுக்கு பிளேஸ் பண்ணிருக்கும். அதாவது உங்க ஐடி ஆல்ரெடி இங்க இருக்கும் சிங்கிள் லெக்ல, அதே ஐடி லெவல்ல ஓடிட்டு இருக்கும். அந்த 1 2 3 4 5 ஒரு ஐடி தான் ஓடிட்டு இருக்கும். இந்த ஐடியை திரும்பி நீங்க 550 பேக்கேஜ் இல்லைன்னா 3000 பேக்கேஜ் அதை நீங்க எதை வேணா செலக்ட் பண்ணலாம். பட் நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்றேன்னா, நீங்க 550 பேக்கேஜ்ல போங்க, 3000 பேக்கேஜ் இப்போதைக்கு வேண்டாம். சோ 550 பேக்கேஜ்ல உங்களுக்கு 550 ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இங்க உங்க ஐடியை போட்ட பிறகு போட்டு சேர்ந்த உடனே உங்களுக்கு இன்கம் ஆரம்பிச்சோம். அந்த பைனரி பிளான் எவ்வளவு நல்லா டிசைன் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் இன்கம் வரும். வரக்கூடிய இன்கம் எல்லாமே இருந்து வாரம் 1 ரூபாய் திங்கக்கிழமை திங்கக்கிழமை அந்த இன்கம் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்பர் ஆகும். ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் நான் வாரம் என்னாச்சுன்னு 10500 ரூபாய் ஒரு வாரத்துக்கு இன்கம். அதாவது ஒரு பேர் கமிஷன் வந்து 100 ரூபாய், ஒரு பேருக்கு 100 ரூபாய், 15 ஜோடிகள் நம்ம சிஸ்டம்ல வந்து 15 பேர் மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு 1500, அதாவது 1500 ரூபாய் இன்கம் ஒரு நாளைக்கு. ஒரு வாரத்துல 10500 ரூபாய் சம்பாதிக்கலாம். இப்ப மாசம் என்னாச்சுங்க, அதே 40000 மேல போச்சு இன்கம் இல்லைங்களா. இது நீங்க செய்யலைன்னா உங்களுக்கு லாஸ், நீ வேண்டாம் வச்சனாமர்ல வேணாலும் உங்களுக்கு தான் லாஸ். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்திருக்கக்கூடிய மக்கள் இதை கண்டிப்பா பண்ணுவாங்க. நீங்க யாரை கொண்டு வந்தீங்களோ அவங்க பண்ணுவாங்க, நீங்க பண்ணலைன்னா உங்களை முத்தி அவங்க போவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்க ஐடியா போடுறதுதான் நல்லது. 550 ரூபாய்க்கு நல்ல ப்ராடக்ட் இருக்கு. அந்த ப்ராடக்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 டிசீஸை நம்ம கவனிக்கும், நம்ம ஹெல்த்தை கவனிக்கும். அந்த ப்ராடக்டை வாங்கும் முறையில் உங்க ஐடியா பிளேஸ்மெண்ட் பண்ணுங்க. உங்க லெவல் பிளான்ல யார் இருக்காங்களோ அவங்க ரெண்டு பேர்த்து அறிமுகம் பண்ணுங்க. அது அது பாட்டு ஓடிக்காது, அது பாட்டு ஓடிக்காது. அதுக்கப்புறம் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே அதில் கிடையாது. பணம் போடக்கூடியதோ பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதோ எதுவுமே அதில் அவசியம் இல்லை. ஸோ அந்த பைனரி பிளான் கூட ரொம்ப பவர்ஃபுல்லான பிளான். ஸோ அது ஒரு இன்வெஸ்ட் பிளான் உங்களுக்கு. அடுத்த பிளான் வந்து யூனிலெவல்.